YouTube channel and இது உங்கள் creatives reaction. So அக்கா, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ட்ரைலரை பார்க்க போறோம்? பீம்ல நாயக். Yes. அப்படிங்கற ஒரு படத்தோட தெலுங்கு படத்தோட ட்ரைலர் தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா ஆமா. Actually பாத்தீனா ஐயப்பனும் கோஷியும் அப்படி சொல்லிட்டு ஒரு வேற லெவல் மலையாள படம். அந்த படத்தோட ஆபீஷியல் தெலுங்கு ரிமேக் தான் பாத்தீனா பீம்ல நாயக் எல்லாருக்குமே தெரியும். ஆமா. இந்த மலையாளத்துல நீங்க பாத்தீனா நம்ம பிருத்விராஜ் அண்ட் பிஜு மேனன் அவங்க கோம்போ வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு பாக்கும்போது. And இந்த படத்துல ஆபீஷியல் ரிமேக் இந்த படம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க பாத்தீங்களா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அண்ட் ராணானே. அத சொல்லும்போது எப்பா இந்த கேரக்டர் என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த படத்துல வந்து சில சீன்லாம் செம்ம மாசா இருக்குங்க. இந்த படத்துல என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா என்ன மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. சரி பாத்துருவோம் மாட்டேன். இது புல்லு திருகிய பிராந்தம் பாபு புலி ஃபர்ஸ்ட் சீனே படுக்குந்துக்கானே ஸ்லோ கானே பானே ஏய் ரானா டேனியல் ஷேகர் டேனியல் ஷேகர் சர்ஹாத் பீம்லா நாயக் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸ்ரீசைலம் தாசில் கேசுரம் மண்டல் ஆந்திரப்பிரதேஷ். ఎవర్ రాజ్ చేసావో తెలుస్తా నీకు. ఒంటి మీద యూనిఫామ్ చూసుకొని పోరా భీమ్లా నాయక్. ఏ నాయక్, నువ్వు పేల్చినప్పుడు వాడు లోపల లేడా? చూసుకోవాలి కదా. దొరికావు ఏ ఇల్లు చూసుకోవడానికేమో మగాడు కావాలి. వెళ్ళి తీసుకురా. గన్లో బుల్లెట్ కనపడకపోతే కేస్, నా బాడీలో కనిపిస్తే కేస్. కిలోమీటర్ ఊరు సార్, దాటితే మొత్తం అడివే. పాయింట్ బ్లాంక్ అని కాల్చి తుప్పల్లో పడదొప్పితే 10 రోజులు పడుతుంది సెవెన్ దొరకడానికి. కళ్ళు వేసినట్టు ఒక ఎక్స్ట్రీమిస్ట్ కి యూనిఫామ్ వేసి వాడిని కంట్రోల్లో పెట్టాం, నువ్వు ఆ యూనిఫామ్ తీసేసావు. మ్యూజిక్ సమయ ఇరుగే. నాయక్, నీ ఫ్యాన్స్ వెయిటింగ్ ఇక్కడ. నేను యువతులుంటేనే చట్టం, అవతలకు వస్తే కష్టం వాడికి. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்கிலீஷோட சப்டைட்டில் ஆக்சுவலி வேலை செய்யல. ஸோ ஸ்கேம் அடிச்சிருக்க. ஆமா, எனக்கு மொழி புரியல, தெலுங்கு விளங்கல. ஸோ அதனால நஜஸ் அந்த ஆக்ஷன் காட்சிகளை மட்டும் பார்த்து ஓகே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஆனா மொழி புரியாமலே வந்து அவங்க ரெண்டு பேரோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேருக்கும் என்னமோ ஒரு பெரிய மோதல் இருக்க போது. அது பக்கா மாசா இருக்க போது. அண்ட் எனக்கு நான் படம் பார்த்தனால எனக்கு வந்து லிட்ரலி எல்லா சீனும் தெரியுது. அண்ட் நான் ரொம்ப வெயிட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பீம்ல நாயக்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று இருக்கும். அதுக்கெல்லாம் தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னா அதுலேயே செம்ம மாசா இருக்கும் பிஜிமேன் வரும்போதே. ஸோ இதில் வந்து எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பேர் பேசுவாங்க, செம்ம ஃபைட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயன் மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் மியூசிக் எப்படி கிடச்சி? ஆமாம், மியூசிக் வந்து சொல்லி அவனை தமிழ் மியூசிக் இல்லையா, அவர் நல்ல காலத்துல நல்லா தான் மியூசிக் போடுவாரு. இதில் வந்து தெரிக்க விட்டுருக்காரு தமிழ் வந்து தெலுங்குல வந்து கலக்கு கலக்க சீரியஸாவே. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த எண்ட் மியூசிக் அப்படியே அந்த கிளீம்ஸ் வந்துச்சு பாருங்க, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் செம்ம வரலாம் இருந்துச்சு. தாதா திங்கிட்டு திங்கிட்டு தாதான்னு வந்துச்சு. நான் எதிர்பார்த்த வரும்னு இதில் வரல, ஆனால் வந்து அந்த மியூசிக் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ தெலுங்கு ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஒரு ட்ரீட் இருக்குது. அதுவும் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரித்தனமாக பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை மறக்காமல் தட்டிடுங்க. இது உங்கள் பச்சை பிள்ளைங்க.